ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் எடிட் பிளேயர் ஓடிட்டு இருக்கான். ஸோ அவனை வச்சு தான் இந்த தம்னையிலே ரெடி பண்ணோம். ஆனால் இந்த மேட்சில் ஒரு சரியான ட்விஸ்ட்டு நடந்து போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கத்தவே கூடாது. ஸோ பார்த்தா இங்கே பாருங்கள், செகண்ட் எடிட் பிளேயர் அப்படியே தில்லாக நிற்கிறான் கையில் மேக்ஸ் பண்ணி M10 வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பேசி ரொம்ப நாள் ஆனதுனால டேக் ரொம்ப போயின்ட்டுருக்கு. ஸோ இதில் கண்டினியூஸாக பேசிடுவேன் நம்புகிறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிட்டு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாத்தையும் அப்படியே அழுத்தி விட்டுருங்க. ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பீக்கில் இறங்கலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா மைக்கெல்லாம் கேம்ஸ் ஆன் மியூட் பண்ணியிருப்பேன், ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டுருக்கோம் அவங்க டீம்மேட் பேசுறதுலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம யார் யார் ஆடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே அடுத்து வாத்தி 777 அடுத்து 2K மஜாரி அடுத்து யாருன்னே தெரில, அங்கே வேறு பேரை கூட ஃபஸ்ட்டு வர்றதில்ல, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு சுற்றின்னு இருக்கானுங்க. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா பேரே இல்லாத என்ன சொல்கிறது, ஓகே பேர் இல்லா மனிதர்னு பேர் வச்சுருவோம், வேறு என்ன வைக்கிறதுன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா மைக் இதுக்கப்புறம் மியூட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் கேம்ஸ் ஆன் வரமே பண்ணிவிடுவேன். ஆனால் திருப்பி நடுவில் மைக்கை ஆன் பண்ணனால நான் திருப்பி நடுவில் அப்புறமா மியூட் பண்ணிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இறங்கினே பக்கத்தில் ஒரு அளவுக்கு குச்சான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஓடுறான் பாருங்கள், ஃபார்ம் மாசெல்லாம் கையில் கொடுக்குறீங்களா பாவீங்களா. ஸோ இந்த கண்ணை வச்சு ஷார்ட் ரேஞ்சில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் எலிட் அடிக்கணும், அதுக்காகவே சாவக்கூடாதுன்னு ஒரு வெறியோர நின்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டான், ரே 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 என்னடா யூஎஸ்பி வச்சுலாம் அடிக்கிறாடா பாவீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே மூணு பேர் இருக்கானுங்க, துரத்து துரத்தி அடிக்கிறானுங்க. மாட்டினோன்னா இன்றைக்கி மரணடி தான், நானும் அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருக்கேன். இன்றைக்கி துரத்திட்டு வந்து சம்பவம் செஞ்சுடுவானுங்க போலேயே, ஓடுறா ஓடுறான் நானும் ஓடினே இருக்கேன். ஸோ ஒரு வாட்டி ஓடும் போது என் மனசில் அந்த செகண்ட் எலிட் பிளேயர் தான் வந்து அப்படியே மூஞ்சு முன்னாடி நின்றுட்டு போனான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கை மியூட் பண்ணிடுவேன், அதனால நான் கேம்ஸ் ஒன் கொண்டத்துக்கு வரமே பண்ணிவிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா சரி, நான் இங்கே வந்து கொஞ்ச நேரம் எதுனா லூட் அடிக்கலாமே. ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு ஒன்றுத்தையும் பட விடுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்படினாலும் நல்ல கண்ணாக கூடுறா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே நடந்ததாக ஒன்றுமே கிடைக்கல. சரி ஓகே, நம்ம வந்ததுக்கு நம்ம டீம்மேட்டாக ரிவைவ் பண்ணிடுவோம் அப்படின்னு ரிவைவ் பண்ணலான்னு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரிவைவ் பண்ணிவிட்டு போகலாமா வேணாமா வந்து அடிப்பானுங்களான்னு யோசிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் குரோனோ இருக்க எதுக்கு பயம் அப்படின்ட்டு கரெக்டாக குரோனோ இருந்தனால ரிவைவ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் குரோனோ நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்தேன், போன மேட்ச் அளவுக்கு வச்சுருந்தேன். ஸோ அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா ஓட விட்டுருப்பானுங்க. ஸோ குரோனோ இல்லாமல் கொஞ்சம் கடினம் தான். ஸோ நான் ஆடம் கேரக்டர்லாம் வச்சு ஆடினேன், அவங்க துரத்தி துரத்தி அடித்தானுங்க. ஸோ கொஞ்சம் இந்தமாரி தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக நம்மளுக்கு போயின்னு இருக்குது. எந்த கேரக்டர் எடுத்தாலும் துரத்திட்டு வந்து அடிக்கிறான், அங்கே அடிக்கிறான் இங்கே அடிக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா சாரி கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வீடியோ போடல, ஆனால் லைவ் போட்டேன். ஸோ லைவும் வீடியோ ஒன்றும் கிடையாது, அதனால் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ப்ராப்ளம் ஃபோனு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வேணால் சாவடிக்குது. ஸோ ஓகே, நம்ம டீம்மேட்டை திருப்பியும் போட்டுட்டானுங்க, எவ்வளோ தில் இருக்கும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா. ஆக் எடுத்துகிட்டு வந்து சரியான மண்டே அடி கரெக்டாக நம்ம டீம்மேட்டு செத்துட்டு ரிவைவ் பண்ணி விட்டார் பாருங்க, வேறு லெவலில். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடந்து போகிறோம், வெறுப்பாகவும் ஸோ பக்காயில் என்னான்னே தெரில, ஒரு கரும் புரியல. ஸோ பார்த்தீங்கன்னா சரி இங்கிட்ட இருக்கானுங்களே வந்து ஓசிக்கல் தூக்கலான்னு பார்த்தா, சரி ஓசிக்கல் நார்மல் கீழே தூக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளே சொந்த முயற்சி கீழே எடுத்தோம், அடுத்து குரோனா போட்டு அழுத்து அழுத்து நாளைக்கு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லூசு பையன் சொல்கிறான், சரி ஓடுறா செவ்வாள் அப்படின்னு ஓடனா நம்மளோட டீம்மேட்டு நாக்கு, இதுக்காடா அங்கே ஒருத்தன் உயிரை கொடுத்து ரிவைவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோக்கு நடுவில் ரொம்ப சிரிச்சுன்னு இருக்கேன். ஸோ ஏன்னு சத்தியமாக எனக்கே தெரியல. ஸோ வீடியோ பேசி ரொம்ப நாள் ஆகிறனால கொஞ்சம் ஃப்ளோ விட்டு போச்சு, என்ன போதோ தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3.5K போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்படியே கடைசி வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க கைஸ், வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, பார்த்தீங்க என்றால் உட்காந்து உட்காந்து எழுறேன். ஸோ இவன் தான் சரியான கடுப்பாக்குவான். பார்த்தீங்கன்னா அந்த பாமை தூக்கி எங்கேயோ போட்டுருக்கான் அறிவு கெட்டவன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 73 வாங்கலாம், இவன் எச்சாட்டு வாங்கினே ஏற்பான் சாவவே மாட்டான் ஆகி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி ஏதோ என்ன கிரெனேட் குக் பண்ணான் ஏதோ பண்ணுறான் பாருங்கள், திருப்பி அடிக்கிறேன் குளுவால் போட்டான் கரெக்டாக. சரி வாடா வாடா உன் சாவி என் கையில் தான்டா அப்படின்னு நானும் இங்கே ரெடியாக உட்காந்துட்டுருக்கேன். சரி வாடா வா, என்னடா அரை மணி நேரம் ஆகுடா போடு இங்கே வாங்க, திருப்பி ஒரு ஹெட்ஷாட்டு ஸ்பாஸ் லேப்பர் 2 அடி அசிட்டேன். ஸோ அந்த லூஸ் பையன் பேனா நான் கரெக்டாக போட்டேன் கிரனேடை, அதுலேயும் டேமேஜ் வாங்குவான் வருவான், ஸ்பாஸ்லேயும் அடிப்பேன், கடைசியில் என்னை முடிச்சிருவான். டேய் என்னடா லாஜிக்கிடு, எவ்வளோ அடி தான்டா நானும் அடிக்கிறேன், நானும் மனுஷன்தான்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் எப்படியோ வெறியாக உட்காந்து ரிவைவ் பண்ணியிருந்தான் போல், கரெக்டாக என்னையும் ரிவைவ் பண்ணி விட்டான். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருப்பி ரிவைவ் பண்ணி விட்டான். ஸோ ஓகே, ரிவெஞ்ச் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே குச்சிட்டேன். ஸோ இப்போ எடே எவன்டா அவன் கார் எடுத்துகிட்டு போகிறாடி, பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு எவ்வளோ தைரியம் வந்தால் போவான் போட்டு அழுத்து அழுத்து அழுத்து, ஐயோ படலையே, சரி விடுங்க நம்ம ஏன் படவே இல்லையே, பட்டுந்தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணலாம், வெளில போய் லூட் டெஸ்ட் வரலாமா அப்படின்னு பார்த்துருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ளூவால் டப்பா அது இதுன்னு ஏதோ இருந்தது, வந்து லூட் டெஸ்ட்டேன். ஸோ ஓகே, பார்த்தீர்கள் என்றால் எகிரி குச்சி வந்தால் நம்ம மேலே எவனை கை வச்சிட்டான், நம்ம யாரும் தெரியாமல் நம்ம மேலே கையை வச்சிட்டான்.
ஸோ நானும் அப்போவே அப்படின்றமே அழுத்தி போட்டேன் எஸ்கேஎஸில். ஸோ பார்த்தீங்கன்னா டீம்மேட் அப்படியே கீழே எடுத்து கொடுத்துட்டாரு. சூப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்கிட் போட்டுருக்கோம். ஸோ எங்கேருந்து எனிமி வருவான், இதுக்கு மேலே தான் செகண்ட் ஹெல்ட்டு போடுவோமா மாட்டோமா ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஃபோன் காதில் இருந்தால் கழண்டி விழப்போகுது. ஓகே பார்த்தீங்க என்றால் ஏதோ வளரின் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பேசாததுனால ரொம்ப வளர்றேன். ஸோ பார்த்தீர்கள் என்றால் நம்ம கிளாஸ் ஸ்குவாட் அது இதுன்னு பேசுனால ஃபுல் மேப் பேசவே வராது, 10 நிமிஷம் வீடியோ, அதான் இங்கே பிரச்சனை. ஸோ அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப கத்திகிட்டு இருக்கேன், சிரிக்கிறேன், அப்பப்போ ஏதோ பண்ணுறேன். ஸோ பரவாயில்ல, நீங்கள் வீடியோவை விட்டு வெளில போகாமல் இருந்தால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா லூஸ் மாரி அந்த பாமை போட்டு நானும் அதுக்குள்ளே உட்காந்துருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்தமாரி நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்து இங்கே ஒருத்தவங்க இருந்தால் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் வாங்க, நான் கடைசியில் எப்படி அழுத்தி முடிச்சு விட்டேன். ஸோ யார்கிட்ட அழுத்தி பிடி சங்கம்டா அப்படின்னு அழுத்தி பிடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வீடியோ எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியாது நினைக்கிறேன். ஸோ க்ரோஸ் ஆனாலே ஒரு வெயிட்டு தான் கைஸ். இப்போ பாருங்கள் அங்கே சம்பவம் நடக்கும் பாருங்கள். ஸோ க்ரோஸாவா கொக்கா அப்படின்ற மாரி அங்கே சம்பவம் நடக்கும். ஸோ கரெக்டாக அங்கே எங்கேயும் அப்படியே அழுத்திரம் போட்டு அவனும் செத்துனே இருக்கான், நான் கவரான் அதான் வரும். கடைசியில் எப்படியும் முடிஞ்சிச்சாங்க ஜோலி. பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முடிச்சிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மைலின்னு ஒருத்தவன் இருப்பான், அவன் தான் செகண்ட் எலிட்டுன்னு நாங்கள் நினச்சிட்டு உட்காந்துருந்தோம் பாருங்கள். ஸோ அவனை கில் பண்ணும்போது ஸ்மைலின்னு காட்டும், லீடர் போர்டில் ஃபஸ்ட்டு தான். ஸோ அவன் தான் செகண்ட் எலிட்டுன்னு நினச்சா இவன் கிடையாது போல். ஸோ செகண்ட் எலிட் வேறு எவனும். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு சம்பவம் நடக்கும், யாரும் கத்தாமல் திட்டாமல் போயிடணும், லைக் போட்டாமல் அப்படியே பார்த்துட்டு போயிருங்க. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா தக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஓடுவோம். ஸோ ஓடுறோம் ஓடுறோம், சென்னையின் எல்லை வரை ஓடுறோன்னு ஓடினே இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவன் சாவி என் கையில் தாண்டா அப்படி நான் குறிக்கோளோடு ஓடினேன். ஸோ பார்த்தீங்கள் என்றால் வாய் ரொம்ப வளருது. ஸோ மன்னிச்சு விடுங்கள். ஸோ இதுக்கு மேலே வீடியோ ரெகுலராக பேசி போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபான்னு வருது, யாரா நீங்கள் பேர் பேருக்கு பஞ்சமே கிடையாது, அடுத்தவனை காப்பி அடித்து வைக்கிறதுல. ஸோ சொந்தமாக பேர் வைங்களா, ஏன்டா காப்பி அடித்து வைக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவேன், எவன் பெற்ற புள்ளியோ நம்மளுக்குனே கீழே கொடுக்க வந்தான். ஸோ ஓகே நம்ம ஜோனுக்குள்ளே ஓடுவோம், இங்கே நின்றா நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்குள்ளே போயிட்டு பின்னாடி வந்தானா எவனா மண்டியை உடச்சிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவனுமே வரலை. ஸோ பார்த்தீங்கன்னா எவனும் வரல, இங்கே வேறு ஏடபிள்யூ மிந்தது, என் கண்ணு உறுத்தினே இருந்தது எடுக்கலாமா வேணாமான்னு. சரி அதுக்கப்புறம் க்ரோஸாக இருக்கும்போது எந்த கண்ணும் தேவையில்லை, நான் பாட்டுனு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட்டியும் செகண்ட் ஹெலைட்னு அடிச்சுன்னு ஓடி வருவான். பார்த்தா செகண்ட் ஹெலைட்டே கிடையாது. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள், செகண்ட் ஹெலைட்டுன்னு நம்மளே ஒரு செகண்ட் ஏமாற்றிட்டான். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொட்டி இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்மைலின்னு ஒருத்தவனை கில் பண்ணியிருப்பான் ஃபஸ்ட்டு, அவனை ரிவைவ் ஆகிட்டு திருப்பி வந்திருப்பான் நாய், அவனை செகண்ட் ஹெலைட்டுன்னு சொல்லியிருந்தான் போல். ஸோ நானும் வெறிகொண்டு வைங்க வந்தால் கடைசியில் அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைலி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீம்மேட்டை கரெக்டாக அங்கே போய் க்ளூவால் போட்டு சேவ் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பேர் தெரியாதவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தனை அடிச்சுட்டு கொண்டார் கழிச்சு மைக் ஆன் பண்ணி சொல்லுவார், கூலா ப்ரோ செகண்ட் ஹெலைட்டை முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னுவார். யோ என்னையா சொல்கிற, செகண்ட் ஹெலைட்டை எப்படியா முடிச்சு, நான் ஒரு பக்கம் நான் கில் எடுக்கலான்னு ஒரு ஆசையோடு வந்தேன், ஐயோ அசால்ட்டாக முடிச்சு ப்ரோ செகண்ட் ஹெலைட்டை முடிச்சிட்டோம் ப்ரோ அப்படின்றாரு. என்னடா சொல்கிறீங்க, கஷ்டப்பட்டு இதுக்காக தான்டா கண்டென்ட் எடுத்த அப்படின்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் லைக்கெலாம் சும்மா 8-9 போயின்ட்டுருக்கோம், வேற லெவலில் இருந்து தானா. ஸோ பார்த்தீங்கன்னா அலைவு பார்த்தீங்கன்னா இப்போ 6 இருக்குது, நாங்கள் 4 பேர் இல்லாமல் 2 பேர். ஸோ ஓகே போவோமே அப்படின்னு போனால் அங்கே எவனோ குரோனோ போட்டு ஜாலியாக நின்றுட்டுருக்கான் ஜோனுக்கு வெளியில். நம்மளுக்கே விஎஸ்எஸ் வச்சு அடிச்சிட்டா தான் ஒரு செகண்ட் பக்குன்னு க்ளூவால் போட்டேன். இப்போ வாங்குவான் பாருங்கள் ஷார்ட்டு சும்மா மண்டை சதறிடும் அவனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மண்டையடி போட்டாச்சு, ஒன்றும் ஒரே ஒருத்தவன் தான் இருக்கான். ஸோ அவன் அங்கே இருக்கான், கில்லி எடுக்கலாம்னு ஓடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா கில்லா அவனுங்களே எடுத்துருவானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி எப்படியோ அந்த கில்லு எடுத்துருவானுங்க, நான் கில் எடுக்கலாம் ட்ரை பண்ணுவேன், அங்கே போய் முடிச்சிருவானுங்க எப்படியோ முடிச்சுட்டான். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வீடியோ எங்கடா செகண்ட் ரேட் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதில் அவனை நான் பார்க்கவும் இல்லை, நான் போடவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வீடியோ போடலை, அதனால எதை போட்டுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஸோ அதனால் இது இருந்தனால போட்டு விட்டேன். ஸோ உங்கள் வீட்டை பிள்ளையாக நெளிச்சு மடித்து விடுங்க, செகண்ட் லைட்டை போட முடியல, ஆனால் அவன் மேட்ச்சில் வந்திருந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எம்விபி நம்மளுக்கு 7 கில் கொடுத்துட்டானுங்க. அதுவும் இல்லாமல் அங்கே பாருங்கள் 7 லைக்கு, டீம்மேட் 9 ஏதோ 8 லைக்கு. ஸோ நம்ம டீம்மேட்டும் லைக் போட்டால் 10 லைக் ஆகிடும். ஓகே ஓப்பியான மேட்ச் கைஸ், ஆனால் செகண்ட் லைட்டுக்கு தான் எல்லாம் லைக் போட வந்துருப்பானு, கடைசியில் எங்களுக்கு போட்டு போயிட்டானுங்க போய் ஆச்சுனால. ஸோ தரமான சம்பவமாக இருந்தது. ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோலேருந்து நான் ஒழுங்காக போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்படியே தான் எல்லா வீடியோலும் சொல்கிறேன், ஆனால் ஒழுங்காக போட்ட பாடே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு தெரியல, பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணிட்டு போங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.